ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ரூம் சோலார் உடையது 50 வாட் சோலார் பேனல் வாங்கி வச்சுருக்கோம். நல்லா வெயில் டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது, மிச்சம் வெயில் நல்லா வெயில் அதிகமாக இருக்குது. இந்த டைமில் சோலார்லேருந்து நம்மளுக்கு அவுட் புட்டு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம், எவ்வளோ வோல்ட் ஸ்டாண்டர்டாக வருதுன்னு பார்ப்போம். நம்ம சோலார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை மல்டிமீட்டர் ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். மல்டிமீட்டர் ஆன் ஆகிடுச்சு, பாருங்கள் 23லேருந்து 22 இருக்குது. நல்லா உச்சி வெயில் தான். இதுலேருந்து நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேனல் தான் வாங்கியிருக்கேன். இதில் 22 வோல்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார்ஜர் கண்ட்ரோல் போட்டு சார்ஜர் மூலிமா 12 வோல்ட் பேட்டரியும் 24 வோல்ட் பேட்டரியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஏசி கிளாம்ப் மட்டும்தான், நம்ம இது ஏசி மட்டும் தான் இது பண்ண முடியும். ஆம்ஸை டிசி ஆம்ஸ் இது பண்ண முடியாது, டிசி கிளாம்ப் மீட்டர் கிடையாது. இதுலேருந்து ஒரு 5 ஆம்ஸ் வரையும் எடுக்கலான்ட்டு இது ப்ளூம் சோலார்லேருந்து சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம வீடியோவை யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எது வந்தாலும் நம்மகிட்ட கேளுங்கள், ரிசல்ட் உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.